உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிலவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிலவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் அப்படின்னு பார்க்குற போது, மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது பகவான், மகரத்தில் சனி குரு பிரதானமாக இருக்காங்க. புதன் இந்த மாதம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி 17ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கான பொது பலன்கள் ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் அடுத்து 2வது ராசியில் தனஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தனவரவு ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ஒரு கிரைசிஸ் உங்களுக்கு இல்லை. மிதுனத்தில் செவ்வாய் பகவான், எதையுமே தைரியமாக போல்டாக சந்திப்பீங்க, செயல்படுவீங்க. அதுக்கு தகுந்த உங்களுக்கு வெற்றியும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரும். அதோட புதிய விஷயங்களை ஒரு சிலர் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த இந்த மாதம் விலை லாபம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு உண்டு. பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்பு, இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. லவ் அஃபேர்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். திடீர்னு டூர் போவீங்க. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. பாலிட்டிக்ஸ் நல்லாவே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது. நார்மலான வருமானங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவருக்கு லாபமாக இருக்கும். ஸோ அது விஷயத்தில் கவனமாக இருங்க. 6ஆம் அதிபதியாக புதன். ஸோ உங்களுக்கு வேலையின் மூலமாக வருமானம், கரியர் நல்லா இருக்குது. அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்ங்கறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும். அவசரப்பட வேண்டாம். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபேவரபிளான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. லிட்டிகேஷன் இருந்தால் அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஹெல்த் வைஸில் ரொம்ப முக்கியம். பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனை, இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அவசரப்பட்டு இன்னொரு பிரான்ச்சோ இன்னொரு இடத்துலையோ இப்போதைக்கு ஆஃபீஸோ எதுவுமே ஓப்பன் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது இந்த தமிழ் மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வைங்க, இன்னுமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம், குறிப்பாக பில்கிரிம்ஸ், ஆன்மீக ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான், சனி பகவான் இருக்காங்க. முதல்ல சொல்லிட்டேன், கரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, இதெல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. உங்களுடைய 11ஆம் அதிபதி சனியும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தால் உங்களை விட்டு செப்பரேட் ஆவாங்க. அது இல்லாமல் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஆட் ஆவாங்க. இது ரெண்டுமே உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரி, இது மாதிரி துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதம் பார்த்து பண்ணணும். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு பெரிய தோற்றம், பட் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. 3ஆம் அதிபதியாக செவ்வாய். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் கூட உண்டு. பாஸ்போர்ட் அண்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிறுதொழில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மத்தியமத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் அதிகமாகவே பண்ணுவீங்க. இருந்தால் கூட 8ஆம் இடத்தில் கேது. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது வருவதற்கான வாய்ப்பு பிற்காலத்தில் இல்லை. இந்த மாதம் நமக்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அன்னை மாதாவுடைய வழிபாடும் நல்லா பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே நரசிம்ம பெருமாளுடைய வழிபாடு, சோஸ்திரங்களை பண்ணுங்கள். இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.